ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு எலெக்ஷன் தேர்தல் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு அவங்க கூட கூட்டணி சேர்ந்தா அவங்க கேட்கிற சின்ன அள்ளி துள்ளி சின்ன சின்ன துக்குடா கட்சிக்கெல்லாம் அவங்க கேட்கிற சின்னத்தை கொடுக்கறாங்க. ஆனா நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு வெற்றிகரமா இந்த பான சின்னத்தை வாங்கியிருக்கோம்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி, நிச்சயம் வெற்றி பெற போவது உறுதி. ஆனா உன்னே ஒண்ணு கேட்கிறேன், சென்ற முறை குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் அண்ணன் ஜெயிச்சாரு, ஆனா இந்த முறை எவ்வளவு? அதெல்லாம் பத்தாது. இந்த முறை எத்தனை வாக்கு வித்தியாசத்துல எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் ஜெயிக்க வைக்க போறீங்க? அதெல்லாம் பத்தாது. குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற்று அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியே ஆகணும். என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பொன்னாள். ஏன்னா என்னுடைய அண்ணன், என்னுடைய அண்ணன் சமூக நிதி போராளி, நம்முடைய கலைஞருடைய அன்பு தம்பி சமூக நிதி போராளி அண்ணன் திருமா அவர்களுக்கு முத முதலான பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன்னா இந்த நாளை என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா நான் கருதுகிறேன். அத நீங்க உறுதி செய்யணும். குறைந்தது 3 லட்சம் வாக்குகள். அண்ணனை எதிர்த்து யார் போட்டி போட்டாலும் சரி, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, டெபாசிட் இழக்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பணியை அமைத்துக் கொள்ள வேண்டும். சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க. நம்ம தலைவர் யாருடைய காலையும் விழுந்து முதலமைச்சராகல, தவழ்ந்து போய் யாருடைய காலையும் பிடிச்சு முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர் முதலமைச்சராக்க நீங்க கரெக்டா தாய்மார்கள் நீங்க உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? இப்போ எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் ஓனர் நீங்க தான். ஏன்னா எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். இப்போ அந்த பஸ் யாரும் பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல. செல்லமா என்ன தெரியுமா சொல்றாங்க, முதல்வர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இது நாம தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். சென்ற 2021 தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி 40 தொகுதிகளில் 39 தொகுதி ஜெயிச்சோம். நம்முடைய கூட்டணி 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழ்கள் டாக்டர் கலைஞருக்கு இதை விட சிறப்பான பரிச இந்த 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு டாக்டர் கலைஞருடைய காலடியில் வைக்கிறது தான் நாம அவருக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான பிறந்த நாள் பரிசு. 2021 தேர்தலில் அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு விடியலாட்சியை தந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்போ 2024 தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்களையும் துரத்தி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே விடியலாட்சியை தரப்போறது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்க யாரை முடிவு பண்றீங்களோ, நம்முடைய தலைவர் யாரை முடிவு செய்யறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமர் அப்படின்னு அந்த நிலைமையை உருவாக்கணும்னா நீங்க அத்தனை பேரும் அடுத்த 19 நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நீங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த ஒரு வாக்குக்கு நான் பொறுப்பு, இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, நான் என்னோட பொறுப்பு, நான் இவரை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து பான சின்னத்தில் அண்ணன் திருமா அவர்களுக்கு வாக்களிக்க வைக்க போறேன்ற அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா?